வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி குதிரைவாளி அரிசியில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது பூரண கொழுக்கட்டை தான், நான் பூரணமும் செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். பாருங்கள், முக்கால் கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன். கைவிடாமல் கிளறணும், ஏன்னா அரிசி சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வறுபட்டுரும். நல்லா இந்த மாதிரி கிளறிக்கலாம். நல்லா வாசனை வந்த உடனே ஆஃப் பண்ணா போதும். அவ்வளோதான், வாசனை வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். இது வந்து நான் மிக்சிலேயே அரைச்சி போறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஆறின உடனே மிக்சியில சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமா பருபருப்பாக தான் இருக்கும், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் அப்படியே சேர்த்திக்கிறேன். நீங்க குதிரைவாளிக்கு பதிலாக வரகு தினை அரிசி கூட எடுத்துக்கலாம், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறேன். இது வந்து பொறிப்பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இது கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். என்னோடய வெல்லம் வந்து நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்கேன், தூசி மண்ணெல்லாம் இருக்காது, அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். உங்கள் வெல்லத்தில் அழுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருப்போம். இது பாகு வெள்ளம் தான், அதனால் சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நுரை வந்த உடனே நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பதம் எதுவும் தேவையில்லை, கம்பி பதமெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி நுரை வந்தால் போதும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கிட்டேன். இப்போ அதே கப்பு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் மிக்சியில் அடித்து சேர்த்துருக்கேன், இதை துருவியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இன்னொரு 10 நிமிஷம் கிளறுனா ரெடி ஆகிடும். அடுப்பு மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ஓரளவுக்கு வெந்துருச்சு, நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி காட்டுறேன். இப்படி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாழலை எடுத்துக்கிட்டு சின்னதாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டிக்கலாம். உள்ளே பூரணத்தை வச்சு ரெண்டும் சரியான அளவில் மூடுற மாதிரி பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு மூடிக்கலாம். இது வந்து நம்ம அரிசி மாவு மாதிரி அப்படியே செய்ய முடியாது, இந்த மாதிரி வாழலையில் செஞ்சால் தான் சரியாக வரும். இப்போ இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் பருபருப்பாக தான் இருக்கும், ரவை மாதிரி தான் இருக்கும் பதம். வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாயிடும். இப்படி தட்டிக்கிட்டு தேவையான அளவு பூரணம் எடுத்து உள்ளே வச்சு மடிச்சுக்கலாம். கரெக்டாக இந்த 2 மாவு ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அவ்வளோதான், நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கணும். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டேன், மேலே வந்து தட்டு வச்சுட்டு இந்த ரெடி பண்ணின எல்லா கொழுக்கட்டையும் இப்படி ஒன்று மேலே ஒன்று அடுக்கிடலாம். இது வாழலையில் செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி, இந்த வாழலையில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும். நீங்கள் முதல்ல மில்லை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டோம்னா எந்த தொந்தரவும் இருக்காது. இது வந்து கொழுக்கட்டையாகவும் சாப்பிட்லாம், அல்லது புட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம உடம்புக்கு வந்து சீக்கிரமாகவே செட் ஆகிடும், அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதுமானதாக இருக்கும்.
அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம், கொஞ்சமாக செய்யும் போது நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இப்போ நான் போட்ட மாவுக்கு 6 கொழுக்கட்டை ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு நிறைய வேணும்னா இன்னும் கூட மாவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.